ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாரலை சிடி சேனல். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இப்போ இன்றைக்குள்ள செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூணு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மைண்ட் மேப், இன்னொன்று வேர்ட் கிளவுட், இன்னொன்று இன்ஃபோகிராஃபிக்ஸ். முதல்ல இதை மூணை பற்றி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, பட் டிஜிட்டலைஸ்ட் ஆக நீங்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க. இப்போ நான் சாதாரணமாக நம்ம இப்போ லெசன் பிளான் எழுதுகிறோம், அதை ஒரு நோட்டில் தான் நம்ம எழுதிட்டுருக்கிறோம். ஆனால் அதை டிஜிட்டலைஸ்ட் பண்ணணுன்னா என்ன செய்யலாம், கம்ப்யூட்டரில் லெசன் பிளான் நம்ம வேர்டில் டைப் பண்ணி அனுப்பலாம். நான் ஒரு 4 இயர்ஸ் இல்லைன்னா 5 இயர்ஸாகவே என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். என்னோடய லெசன் பிளானை நான் வந்து டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன். வேர்டு 1 இயர் லெசன் பிளான் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது. அந்தந்த இயரில் நான் அப்பப்போ மாடிஃபை பண்ணி அதை வந்து கொடுக்குறேன். சிவ பார்த்த பிறகு கூட எனக்கு ஒன்றும் சொல்லலை. நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணலாமா இல்லையா, நம்ம கையினால் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்பாங்க. பட் நீங்கள் டிஜிட்டலைஸ்டு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அதை நீங்கள் ரீட்ரா பண்ணவே நிறைய நேரம் மிச்சப்படும், நிறைய விஷயங்களை நம்ம மிச்சப்படுத்தலாம், நிறைய டைமை மிச்சப்படுத்தலாம். அப்படி நம்ம வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய மூணு டூலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஒன்று மைண்ட் மேப், இன்னொன்று வேர்டு கிளவுட், இன்னொன்று இன்ஃபோகிராஃபிக்ஸ். இப்போது மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த மைண்ட் மேப் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை அப்படியே என்ன செய்யலாம், நமக்கு ஒரு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு வே தான் ஒரு மைண்ட் மேப். இப்போ உதாரணமாக நான் இப்போ ஒரு மைண்ட் மேப் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மைண்ட் மேப்பில். அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு விஷயத்தை கூட ஒரு நம்ம நார்மலாக நம்ம நோட்புக்கில் எல்லாம் வரையக்கூடிய மைண்ட் மேப் வந்து ஒரு சென்ட்ரல் ஐடியா, ஒரு ஜஸ்ட் ஒரு அதை சுற்றி ஒரு 4-5 தீம் இருக்கும், அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் இப்போ பாருங்கள், இப்போ ICT இதை வந்து பைலி அப்படின்னு சொல்லி மைசூர் நம்ம RIE மைசூரில் உள்ள பைலி சார் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய இதே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ எவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ அந்த மைண்ட் மேப்னு சொல்கிறத வந்து எவ்வளவு சிஸ்டம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் தெரியுதா உங்களுக்கு? ஹலோ, தெரியலைங்க சார். தெரியலையா? இப்போ தெரியுது, இப்போ தெரியுது. கொஞ்சம் டில்லே இருக்கு. பாருங்க, இப்போ இன் ICT இன் எஜுகேஷன் சென்ட்ரல் ஐடியா வச்சுக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ அது ICT இன் எஜுகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், கொலாபரேஷன், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல், அசஸ்மெண்ட், இப்படி இதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன ஒரு டூல் தான், பட் அதை சுற்றியே ஏகப்பட்ட விஷயங்களை அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம பாடத்தில் ஒவ்வொரு பாடத்தையும் இதே மாதிரி மைண்ட் மேப்பாக பண்ணி வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக புக்கு பின்னாடி ஒரு மைண்ட் மேப் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த மைண்ட் மேப் வந்து ஒரு எலாபரேட்டாக இருக்காது, ஒரு ஜஸ்ட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் மைண்ட் மேப்பில் நம்ம ஐடியாக்களை எல்லாம் அந்த மைண்ட் மேப்பை பற்றி தெரிஞ்சதுன்னா அந்த பாடத்தையே சொல்லிடலாம், அந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், பையங்களையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு விடலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பை தான் நம்ம இப்போ என்ன டிஜிட்டலைஸ் பண்ண போகிறோம். நார்மலாக நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க, டிஜிட்டலைஸ் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த மைண்ட் மேப் வரைகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் ஐடியா வேணும், தட் மீன்ஸ் அந்த மைய பாயிண்ட் வேணும். ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து பிரான்ஞ்சஸ், அது வந்து ஒவ்வொரு இதாக நம்ம பிரான்ஞ்சஸ் ஆட் பண்ணிகிட்டே போவோம். இப்போ இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா, இப்போ இதில் ஒரு சென்ட்ரல் ஐடியா இருக்கும். இந்த சென்ட்ரல் ஐடியா இது முதல்ல அதுலேருந்து ABC நம்ம பிரான்ஞ்சஸ் போயிட்டு இருக்குது. இப்போ இதில் நீங்கள் மைண்ட் மேப் நம்ம டிஜிட்டலாக வரைகிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு டேம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பேர் சிப்ளிங், இன்னொன்று வந்து சைல்டு. நமக்கு தெரியும் சைல்டுன்னா நமக்கு நெக்ஸ்ட் வர்றது, சிப்ளிங்னு சொல்லக்கூடியது நமக்கு பேரலாக வர்றது. இப்போ பாருங்கள், இப்போது ஏன்னு சொல்லக்கூடியது சென்ட்ரல் ஐடியாவோட சைல்டு,
இந்த டேம் தான் வச்சு தான் நம்ம அங்கே மைண்ட் மேப்பில் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஐடியாவோட சைல்டு வந்து ஏ. சிமிலர்லி ஏ ஒன்றுன்னு சொல்லக்கூடியது ஏயோட சைல்டு, ஏ டூன்னு சொல்லக்கூடியது ஏயோட சைல்டு, ஏ த்ரீன்னு சொல்லக்கூடியது ஏயோட சைல்டு. பட் ஆனால் ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ இதெல்லாமே வந்து சிஸ்டர் சிப்ளிங்ஸ் மாதிரி சகோதரர்கள் அந்த மாதிரி வரும். அப்போது புதுசாக நீங்கள் வந்து ஒரு இது மைண்ட் மேப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயந்தான். இன்னொரு கீ அடுத்து அது ஒரு சென்ட்ரல் ஐடியா ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐடியா நெக்ஸ்ட்டு அந்த ரவுண்டை நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த அது வந்து சிப்ளிங்கா இல்லைனா ஒரு சைல்டு நோட்டா அப்படின்னு சொல்லி தெரியணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா அது சிப்ளிங் சைல்டு பேரலாக இருக்குதுன்னா அது சிப்ளிங். இந்த மைண்டில் வச்சுருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சென்ட்ரல் ஐடியாவிலேருந்து சைல்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏக்கு போய் ஏ புதுசாக உருவாகும். ஏயில் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு சைல்டு க்ரியேட் பண்ணால் ஏ ஒன் க்ரியேட் ஆகும். எகெயின் ஏயிலேருந்து ஏயில் கொண்டு வச்சுட்டு திருப்பி ஒரு சைல்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஏ டூ க்ரியேட் ஆகும். பட் ஏ ஒனில் வச்சுக்கிட்டு சிப்ளிங்கை க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலாக ஏ டூ க்ரியேட் ஆகும். அப்போ இதுதான் அந்த மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணதுக்குள்ளே ஒரு பேசிக். எந்த மைண்ட் மேப்னாலும் இதோட கான்செப்ட் அதுதான். அப்போது நம்ம ஒரு சென்ட்ரல் ஐடியாவை க்ரியேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு சைல்டு நோட் மற்றும் சிப்ளிங் நோட் வச்சுட்டு அது அடிஷ்னலாக ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணிட்டு இருக்கலாம். திருப்பி வந்து அதை ஃபார்மேட் பண்ணணும். அது நல்ல கலர் கொடுக்கலாம், வேறு வேறு நம்ம ஃபாண்ட் மாற்றலாம். திருப்பி வந்து ஒரு பிஎன்ஜியாக மாற்றணும். பிஎன்ஜி மீன்ஸ் ஒரு பிக்சராக நம்ம மாற்றுக்கிறோம். இதுதான் வந்து மைண்ட் மேப்போட பேசிக் கான்செப்ட். இதில் நிறைய மைண்ட் மேப் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் மைண்ட் மேப் இருக்குது, ஆஃப்லைன் மைண்ட் மேப் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரீ மைண்டுன்னு சொல்லக்கூடியது காமனாக. இப்போ நான் முதல்ல ஒரு ஏராளமான கான்செப்டை சுற்றி ஒன்று ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணது இந்த ஃப்ரீ மைண்டில் உள்ள ஒரு விஷயந்தான். ரெண்டாவது விஷுவலி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வியூஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு மைண்ட் மேப் இருக்குது. இதெல்லாமே ஃப்ரீ மைண்ட். ஃப்ரீ பிளேன்னு ஒன்று இருக்குது, ஃப்ரீ பிளேன்னு ஒரு மைண்ட் மேப் இருக்குது. இந்த மாதிரி இது எல்லாமே என்ன ஃப்ரீ டூல் இருக்கும். இந்த எக்ஸ்மைண்டு வந்து என்ன இருக்குன்னா ஒரு இந்த எக்ஸ்மைண்டில் வந்து மொபைலில் இருக்குது, நம்ம லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் முதல்ல மூணு சொன்னது வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ண வேண்டியது. இந்த எக்ஸ்மைண்ட் வந்து லேப்டாப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே இருக்குது. போத்து மொபைல் ஆப்பாகவும் இருக்குது, நம்ம விண்டோஸ் ஆப்பாகவும் இருக்குது. இதே மாதிரி ஈட்ரா எக்ஸ்மைண்ட் வந்து இது ஃபஸ்ட்டு த்ரீ வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நம்ம அதே போதுமானது. எக்ஸ்மைண்ட் வந்து பார்ஷியலி ஃப்ரீ, அதாவது அது நான் அதை நடத்தும் உள்ளே போகும்போது சொல்கிறேன் பார்ஷியலி ஃப்ரீ. ஈட்ராவும் ஒரு நம்ம பே பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். மை மைண்டு வந்து பார்ஷியலி ஃப்ரீயாக இருக்கும், அதாவது நமக்கு பாதி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பாதி யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இதில் அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா இந்த வேர்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கற்றுக்க போகிறோம். இந்த வேர்ட் கிளவுடுன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம வச்சுட்டு இதே மாதிரி அழகான பிக்சராக நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்து நான் ரெண்டு மூணு மூணு திருக்குறள் எடுத்து அந்த திருக்குறளை என்ன செஞ்சுருக்கேன்னா அதை அப்படி அந்த வார்த்தைகளை உள்ளே டைப் பண்ணி அதை நாம் எப்படி பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். பண்ணி அதுக்கு அவுட்புட்டை நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஷேப் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொண்டு வரலாம். அப்போ இதை நம்ம எதுக்கு பயன்படுத்தலான்னா இப்போ வகுப்பறையில் நம்ம கேள்வி கேட்குறோம், இதை கொண்டு போய் கொடுத்துட்டு இதில் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு ஸ்டோரி எழுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரிக்கு உள்ள வார்த்தைகளை எல்லாம் நம்ம போட்டுட்டு அதை இதே மாதிரி ஒரு பிக்சராக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இதை பார்த்துட்டு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணு. இல்லைன்னா திருக்குறள் இல்லைன்னா செய்யுள்கள் மனப்பாட பாடல்கள் இந்த மாதிரி பகுதிகளை எல்லாம் வந்து நம்ம பிக்சராக இதே மாதிரி ஒரு ஷேப்பில் வேர்டு உள்ளே வச்சு கிரியேட் பண்ணி இதை வச்சுட்டு நீ எழுது அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுறது கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இதுதான் நம்ம செகண்ட் பார்க்க போகிறது. மூணாவது பார்க்கறது என்னென்னா இன்ஃபோகிராஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு ரெண்டு நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம். இது இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம இன்னும் இது பயன்படுத்தலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இன்ஃபர்மேஷனை பிக்சரில் வந்து நம்ம சேர்த்துருக்க பேர் தான் இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் ஒரு நம்ம சயின்ஸ் டீச்சிங், ஹிஸ்ட்ரி டீச்சிங் இந்த மாதிரி இதில் எல்லாம் நிறைய நம்ம இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது கொரோனா கூட நம்ம இன்ஃபோகிராஃபிக்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிடலாம்.
இப்போ இதை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் பாருங்க. இப்போ இது ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, தெரியுதா ஸ்கிரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஹலோ, ஆ ஓகே ஓகே. இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் இதை வச்சு நம்ம ஆறாவது அறிவியல் பாடப்புத்தகத்தில் ஊட்டச்சத்துக்கள்னு ஒரு பாடம் இருக்கு. இதை வச்சு இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மாவுச்சத்து, இது கிராஃப், இதெல்லாமே ஈஸியாக நம்ம ஆட் பண்ணலாம். பட் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து ஒரு பவர் பாயிண்ட்லேயோ இல்லைன்னா ஒரு ஃபோட்டோஷாப் இதில் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அது என்ன ஆகும்னா ஒரு நிறைய டைம் எடுக்கும், நிறைய ஸ்கில் தேவைப்படுது நமக்கு. ஆனால் இந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம ஈஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இதில் வந்து நம்ம செய்வோம். அதை நம்ம அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் அப்படியெல்லாம் அது வந்து ஈஸியாக நமக்கு கொஞ்ச நேரத்திலே ஒரு அழகான ஒரு இன்ஃபோகிராஃபிக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஒன்று மைண்ட் மேப், இன்னொன்று வேர்ட் கிளவுட், இன்னொன்று இன்ஃபோகிராஃபிக்ஸ். சரி, இன்ஃபோகிராஃபிக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இப்போ ஃபுட் வேஸ்டேஜ்னு ஒரு இதில் நிறைய ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை சேர்த்து ஒரு கிராஃபாக நம்ம வந்து செஞ்சு வைப்போம். அதுக்கு பேர் தான் இன்ஃபோகிராஃப். இதில் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மைண்ட் மேப் பார்ப்போம். சரியா, மைண்ட் மேப்பில் நிறைய மைண்ட் மேப் நமக்கு இருக்குது. ஒன்று ரெண்டு மைண்ட் மேப் பற்றி நான் சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய நம்ம உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவில் ஒன்று மெயினாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மைண்ட் மேப் வந்து ஒரு ஃப்ரீ மைண்ட். இது கொஞ்சம் ஈஸி, இது ஈஸி ஆர் பேசிக்காக உள்ளது. இந்த ஃப்ரீ மைண்டில் உள்ள ட்ராபேக் என்னென்னா, நான் ஃப்ரீ மைண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ மைண்டை வந்து இங்கிலீஷில் நீங்கள் பண்ணணுன்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் அழகாக மைண்ட் மேப்பை பண்ணிடலாம். ஆனால் தமிழில் டைப் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரும். சில பி எல்லாம், அதாவது ரெண்டு டபுள் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை, இப்போ பாவுக்கு வந்து பிஏ டைப் பண்ணுவோம், ப்ராப்ளம் வராது. பி கூ கி இந்த மாதிரி சில லெட்டர்ஸ் எல்லாம் வரும்போது அது ஒழுங்காக அதில் டைப் ஆகாது, நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணாலும் அதில் வராது. அப்போது இந்த ஃப்ரீ மைண்டை வந்து இதுதான் இருக்கு நம்ம ஒண்ணு நீங்க ஏதாவது ஒரு மைண்ட் மேப்ப எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கலா நீங்க அடுத்த மைண்ட் மேப் எல்லாம் ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் மைண்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதை வந்து நீங்கள் வந்து தமிழ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ஹெச்எம் ரைட்டரை போட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா அது அப்படியே தமிழில் வந்து டைப் ஆகிரும், இங்கே கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்கும். அதில் ஒரு டிமெரிட்ஸ் என்னென்னா, அது வந்து ஒரு லோவில் அதுக்கு ஃப்ரீக்குவென்சி வந்து அதாவது அதோட அவுட்புட் வந்து நம்ம குறிப்பிட்ட சைஸில் தான் என்ன செய்ய முடியும்னா எடுக்க முடியும். அதிலே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். பட் அவுட்புட்டை வந்து லோ ரெசல்யூஷனில் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம லோ ரெசல்யூஷன் நமக்கு போதும், நமக்கு கிளாஸ் ரூமில் பயன்படுத்துறதுக்கு அதுவே போதுமானது. ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். பட் இந்த மைண்ட் மேப் பார்ப்போம். இப்போ மைண்ட் மேப், எந்த மைண்ட் மேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஒரு சென்ட்ரல் ஐடியா தான் முதல்ல கேட்கும். இப்போ இதில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இதை கொஞ்சம் பெருசாகி பார்க்கணும்னா பெருசாகி பார்க்கலாம். ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு தெரியுது, இதுதான் சென்ட்ரல் ஐடியா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதோட நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு ஏழு இதை சுற்றி ஏழு வேணும், ஏழு சைல்டு நோட் வேணும், சைல்டு நோட் ஞாபகம். அப்போ ரெண்டு வருஷம் உங்களுக்கு, அதாவது நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்தவரையிலையும் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தெரிய ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்துல நிற்கிறீங்க, அந்த இடத்துல ஏதாவது அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்த்தா போதும், அங்கே தெரிஞ்சிடும். சரி, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன எந்த ஆப் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு ஒன்றை காப்பி பண்ணணும், எனக்கு காப்பி பண்ண தெரியல, அப்போ என்ன செய்யணும், அந்த இடத்துல போய்
ரைட் கிளிக் பண்ணி பார்த்தா அங்கே ஆப்ஷன் இருக்கும், காப்பி ஆப்ஷன் இருக்கும். அதாவது ரைட் கிளிக்கில் எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்போ இதில் இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அங்கே நியூ சைல்டு நோட் அப்படின்னு இருக்கும். நியூ சைல்டு நோட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டு நோட் வரும். வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு வந்து நவுன் அப்படின்னு டைப் பண்ணலாம் நம்ம இதில் வாட்ஸ்அப் ஸ்பீச். இதே மாதிரி இப்போ நீங்கள் இதில் தான் இங்கே செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் இதில் சைல்டு கொடுத்தா இதுக்கு அடுத்தது போயிடும். நம்ம இங்கே இருந்தால் சைல்டு கொடுக்கக்கூடாது. எங்கே கொடுக்கணும்? இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் போயிட்டு தான் என்ன செய்யணும்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ சைல்டு நோட் கொடுக்கணும். இது வந்து ப்ரோனவுன் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போது இந்த செகண்ட். அப்போ எகெயின் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லியது முக்கியம். எங்கேயாவது நின்றுட்டு கிளிக் பண்ணக்கூடாது. அதுக்கு இன்னொரு வந்து அது அதோட ஷார்ட் ஃபார்மே அதுக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். இப்போ நியூ சைல்டு நோட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து இன்சர்ட். அப்போ இந்த எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்கள் லேப்டாப்பில் உள்ள இன்சர்ட் பட்டனை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே, இன்சர்ட் பட்டனை டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன வரும்னா புதிய சைல்டு நோட் வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கண்டு இதே மாதிரி இந்த நவுனில் வச்சுட்டு நீங்கள் சிப்ளிங்ஸை க்ரியேட் பண்ணனா, சிப்ளிங்ஸை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா சிப்ளிங் நோட்டுனா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரும். நீங்கள் செவன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நவுனில் வந்துட்டு நீங்கள் அடுத்தது க்ரியேட் பண்ணணும்னா, இப்போ நான் இது நவுனில் இருந்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாக இதை பிரிக்கேன். நியூ சைல்டு நோ, அதாவது இங்கே இருந்தால் நியூ சைல்டு நோட்டில் நீங்கள் பண்ணணும். பண்ணும்போது ஒரு இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம். டெஃபினிஷன் அதே மாதிரி டெஃபினிஷனில் இருந்து நீங்கள் கீழே இதுக்கு இதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதிலேருந்து நீங்கள் ஆர் இதோட சிஸ்டர் இது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சிப்ளிங் நோட் எடுத்துட்டீங்கன்னா டெஃபினிஷன் எக்ஸாம்பிள். இனி வந்து நீங்கள் இது ஹோம்ஒர்க் இப்படி எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தகுந்தபடி உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இனி இப்போ உங்களுக்கு இதில் பபிள் ஏதாவது வேணும்னா இதுக்கு இதை வந்து எடிட் பண்ணால் போதும். நீங்கள் ஃபார்மெட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதில் இதுக்கு கலர் இதை சேஞ்ச் பண்ணணும்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மெட் போயிட்டீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் எல்லாமே இருக்கும் பாருங்க. இதில் பபிள்னு ஒன்று இருக்குது. பபிள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பபிள் ஃபார்ம் அதுக்கு உள்ளது எல்லாமே ஆயிரும். திருப்பி இதுக்கு கலர் மாத்தணும்னா எல்லாமே இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. நீங்கள் ஃபார்மெட்டில் போய் நீங்கள் ஒன்று ஒன்றா கலர் போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிஸ்டிக் பண்ணிக்கலாம், கலர் பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கலாம், இப்போ பேக்ரவுண்ட் கலரை மாற்றிட்டு நீங்கள் அதில் உட்காந்துருந்துன்னா தெரியாது. நீங்கள் பக்கத்தில் கிளிக் பண்ணால் தான் அது என்ன கலரில் மாற்றிருக்குன்னு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளாக நான் இதுக்கு இது இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து எனக்கு க்ரீனாக மாற்றணும். என்ன செய்யணும்? ரைட் கிளிக் பண்ணணும், ஃபார்மெட்டில் போக, ஃபார்மெட்டில் போயிட்டு அந்த கலர் இருக்கும் நோட் கலரில் போய் அதோடய கலரை வந்து நான் ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு அந்த கலர் நோட் கலர் மாறிடும். பேக்ரவுண்ட் கலரை கொடுத்தா பேக்ரவுண்ட் கலர் மாறிடும். எல்லாமே ஃபார்மெட்டில் இருக்குது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதை மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி மூவ் பண்ணால் போகாது, எங்கேயும் போகாது. பட் இதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு பபுள் மாதிரி இருக்கும். தெரியுதில்ல உங்களுக்கு, இந்த இதில் வரும்போது ஒரு பபுள் வரும். ஒவ்வொரு இது எண்ட்லேயும் ஒரு பபுள் வரும். இந்த பபுளில் வச்சுட்டு எவ்வளோ எங்கே வேணாலும் இதை நீங்கள் நீட்டி வச்சுக்கலாம். இதை எந்த இடத்துல வேணாலும் இதை கொண்டு போய் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அது இதில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீனுக்குள்ளாடியே ஒரு 100க்கு மேலே உள்ள சின்ன சின்ன வேர்டை ஃபார்ம் பண்ணி நமக்கு இதை ஃபார்ம் பண்ணலாம். அப்படி ஃபார்ம் பண்ணப்பட்ட அந்த மைண்ட் மேப் தான் அந்த நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சு தந்தது. ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான தகுந்தபடி இதை விட ஈஸியானதை நான் உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதை நான் முதல்ல ஏன் சொன்னேன்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம எந்த ஒரு ட்ரைனிங் கொடுத்தாலும் எந்த ஒரு சோர்ஸை நம்ம பயன்படுத்தினாலும் முதல்ல வந்து பயன்படுத்த வேண்டியது ஃப்ரீயாக உள்ள ஓப்பன் சோர்ஸஸை தான் நம்ம பயன்படுத்தணும். இன்னொரு பெய்டெல்லாம் வந்து வேறு வழியில் நம்ம தான் வாங்கணும் பொதுவாக. அப்போ தான் அது வந்து இந்தியா மாதிரி உள்ள நம்ம நாட்டில் வந்து ஐசிடி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நம்ம போகணுமே தவிர பெரிய சோர்ஸுக்கு முதல்ல போகக்கூடாது. அதனால தான் நான் இதை முதல்ல யூஸ் பண்ணேன்.
பட் பார்ஷியலி ஃப்ரீ உள்ளதை பற்றி நான் ரெண்டாவது சொல்கிறேன். இப்படியெல்லாம் வந்து மைண்ட் மேப்பை நீங்கள் முடிச்சிட்டீங்க. முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஒரு வேர்ட் ஃபைலில் சேவ் பண்ணணும்னா ஃபைலில் போய் சேவ் பண்ணுவீங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அங்கே ரெண்டு சேவ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று ஃபைல் நேம் இருக்கும், இன்னொன்று வந்து ஃபைல் டைப் இருக்கும். ஃபைல் டைப் பாருங்கள், டாட் எம்எம்னு இருக்கும், டாட் எம்எம். எல்லாம் மேக்ஸிமம் மைண்ட் மேப் ஃபைல் எல்லாமே எம்எம்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃப்ரீ மைண்டில் ஒரு மைண்ட் மேப்பை செய்கிறீங்க. இப்போ இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லி நான் டெஸ்க்டாப்பில் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ இது மைண்ட் மேப் ஃபார்மெட்டில் இருக்கும். இது டெஸ்க்டாப்பில் மைண்ட் மேப் ஃபார்மெட்டில் இருக்கும். இந்த இருக்குது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதை ஓப்பன் பண்ணேன்னா, இதை ஓப்பன் பண்ணேன்னா எதில் தான் ஓப்பன் ஆகும்? இதில் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃப்ரீ மைண்டில் தான் ஓப்பன் ஆகும். சரியா? இதை தனியாக நம்ம பயன்படுத்த முடியாது. இல்லைன்னா நீங்கள் இது மைண்ட் மேப் சாஃப்ட்வேர் வேறு வேறு இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஃப்ரீ மைண்டு, இன்னொன்று வந்து பிளெயின், ஃப்ரீ பிளெயின். அப்போ அந்த ஃப்ரீ பிளெயினில் ஓப்பன் பண்ணாலும் இது ஓப்பன் ஆகும். அதே மாதிரி மை மைண்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு வேர்டில் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கதை எக்ஸலில் ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆகாது, வேர்டில் தான் ஓப்பன் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி மைண்ட் மேப்பிங் சாஃப்ட்வேரில் எல்லாமே ஒரு மைண்ட் மேப்பில் சாஃப்ட்வேரில் பண்ணதை இன்னொரு மைண்ட் மேப்பில் ஏன்னா அது சேவ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து எம்எம் டாட் எம்எம் அந்த ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணி வைக்கும். அதனால் நீங்கள் வேறு ஒரு இடத்துல பண்ணதை இன்னொரு இடத்துல கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போது சேவுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சேவ்னு சொல்லக்கூடியது நீங்கள் என்னதில் டைப் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் ஃபார்மேட் நீங்கள் எக்ஸ்போர்ட்னு சொல்லுது எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு இதுதான் பெய்டுக்கும் ஃப்ரீக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் இதில் எக்ஸ்போர்ட் போய் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஃபார்மேட் இருக்குது. இந்த ஹெச்டிஎம்எல், ஹெச்டிஎம்எல்னால் ப்ரௌஸ் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ப்ரௌசரில் யூஸ் பண்ணலாம். பிஎன்ஜி சேவ் பண்ணிங்கன்னா அது ஒரு பிக்சராக சேவ் ஆகும். ஜேபிஜே ஒரு பிக்சராக சேவ் ஆகும். பிடிஎஃப்னா பிடிஎஃப்னா ஒரு அது ஒரு பிக்சர். இப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் எல்லாமே வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஆனால் அங்கே என்ன வாய்ப்பு இல்லைன்னா அந்த வாய்ப்பு இல்லை. அந்த அதுதான் ஒன்று, ஏதாவது ஒரு ஃபார்மேட்டு தான் தருவான். இப்போ உதாரணத்துக்கு லோ குவாலிட்டி ஜேபிஜே நமக்கு சேவ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் தருவான், ஹை குவாலிட்டி தரமாட்டான். அப்போ என்ன செய்ய முடியும்? நமக்கு வந்து லோ குவாலிட்டியில் தான் சேவ் பண்ண முடியும். நமக்கு போதும் அது. பட் இருந்தாலும் ஹெச்டி தரத்தில் உள்ள ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெளிவாக இருக்கணும்னா ஹை குவாலிட்டி வேணும். அது அங்கே கிடைக்காது. இப்போ நான் இந்த பார்த்து வந்து இந்த பிக்சர் வந்து இங்கே சேவ் ஆயிருக்கு டெஸ்க்டாப்பில். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லி நம்ம இப்போ கிரியேட் பண்ணக்கூடிய மைண்ட் மேப் வந்து இது இல்லை இங்கே இது முதல்ல பண்ணது. ஓகே, இந்த இருக்கு கிரியேட் பண்ணது. இப்போது நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா, இப்போ ஒன் டைம் வந்து இந்த மைண்ட் மேப்பெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த டிஜிட்டல் இதோட அட்வர்டைஸ்மெண்ட். அப்போது இதுதான் வந்து மெயினான விஷயம். ஒன்று வந்து நம்ம வந்து இதில் ஓப்பன் பண்ணும்போது சென்ட்ரல் ஐடியாவோட வரும். திருப்பி அதில் சைல்டு நோட் மற்றும் என்னது சிப்ளிங் நோட், இந்த ரெண்டையும் ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் கொடுத்து உங்களுக்கு என்ன ஷேப், என்ன கலர், என்ன இது வேணாலும் மாற்றிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கலாம் வெளியே. சேவ் பண்ணால் இதே ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணி வரும். திருப்பி இது ஒரு தான், இது தான் வந்து நம்ம ஃப்ரீ மைண்ட். இன்னொன்று நம்ம நான் முதல்ல சொன்னது மாதிரி எக்ஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த எக்ஸ் மைண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் இங்கே சொன்னதில் இது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடியது. ஃப்ரீ மெயின், விஏயு கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஃப்ரீ பிளேன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த எக்ஸ்மே இதில் வந்து தமிழில் டைப் பண்ணுறதுல தான் இந்த மூணுலேயும் பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இந்த எக்ஸ்மெயின்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தமிழில் டைப் பண்ணலாம் உங்களுக்கு. பார்ப்போம், அது எக்ஸ்மெயின்டை பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து மை மைண்டுன்னு சொல்லதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன ஃப்ரீ மைண்டு ஓகே, பட் தமிழ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அது ப்ராப்ளம் இருக்கு. சில வார்த்தைகள் வராது. அப்போ அந்த சில வார்த்தைகளை நீங்கள் பிக்சராக தான் வைக்கணும். அது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்கு பதிலாகிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா இந்த மை மைண்டுன்னு இருக்கும். மை மைண்டு வந்து எதில் இருக்கும்னா உங்களுக்கு லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து டெஸ்க்டாப்லேயும் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சார்லை சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.